ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக்பீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மொபைல்னு சொல்லலாம். ஆல்ரெடி இது சைனாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் இந்தியாவில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மொபைல்னு சொல்லிக்கலாம். இது இந்த மொபைலை பிப்ரவரி 28, 2019 ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் இருக்கிறது கேமரா தான். ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் 48 MP கேமரா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 12 MP, அதாவது பேக் கேமரா 48+5 தராங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமானா அது மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும் எதையுமே. அடுத்தது ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 660 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பழைய வெர்ஷன் தான், இருந்தாலும் இந்த மொபைலுக்கு இது எவ்வளோ பெட்டர்ன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு 6.3 inch டிஸ்பிளே தந்திருக்காங்க. அடுத்தது பேட்டரின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு பழையபடியே 4000 mAh பேட்டரியை தான் தந்திருக்காங்க. டைட் சி போர்ட் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Android 9 Oreo தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3 கலரில் யூஸ் பண்ணுறாங்க, கோல்டு, ப்ளூ, பிளாக். இந்த 3 கலர்லேயும் இந்த லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக்கு ஃப்ரண்ட்டு 2 சைடுமே யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் லான்ச் ஆகல, 3 GB RAM 32 GB இன்டர்னல் மெமரியோடு வரும். மேலே போக போக 4 GB RAM 6 GB RAM வரக்கு சான்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 64 GB இன்டர்னல் மெமரியோடு இருக்கும். அடுத்து ரேட் பார்த்திங்கன்னா இது சைனாவில் 10,000 இருந்தது. எப்படி பார்த்தோம்னா இங்கே இந்தியாவுக்கு வரையில் எப்படியும் 12,000 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணது ஃபஸ்ட்டு கேமரா தான் சொல்லணும். கேமரா 48 MP, இந்த பட்ஜெட்டில் 48 MP இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்படி பார்த்தாலும் இந்த மொபைல் 13 வந்ததுன்னா, அமௌண்ட்டு 13 வந்ததுன்னா இந்த மொபைல் ஒருத்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கேமரா அந்த அளவுக்கு இருக்குது, பேட்டரி ஓகே, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக அந்த பட்ஜெக்ட் ஏற்ற மாதிரி எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.